இங்க ஒருத்தர் தினமும் கொரட்டை விடுறது பிடிக்காம இவரோட வைஃபை இவரை கொலை பண்ண பாக்குறா. அதுக்காக இவரோட ஹஸ்பண்டும் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் ஒரு ஸ்பேனர் வச்சு அவரோட தலையிலேயே அடிச்சிடறா. அவரும் கீழே விழுந்துறாரு. அவர் விழுந்ததும் இவளுக்கு பிடிச்ச மாதிரி இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னருக்கு போயிடுறா. டின்னர் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா கீழே விழுந்து கிடந்த இவரோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இல்ல. அந்த இடமும் எந்த இடத்தக்கறையும் இல்லாம கிளீனா இருக்கிறத பாக்குறா. பார்த்தா இவ ஹஸ்பண்ட் இவளுக்கு பின்னாடி பக்கமா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி என்னாச்சுன்னு கேக்குறாரு. இதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறா. அப்பதான் யாரோ இவரோட தலையில அடிச்ச மாதிரி தெரிஞ்சது. திரும்பி பாக்குறதுக்குள்ள மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் காலையில போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு படுக்க போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டே மறுபடியும் தூங்கிட்டு இருக்கும் போது கொரட்டை விட ஆரம்பிக்கிறாரு. இந்த சத்தம் பிடிக்காத இவ அடுத்த நாள் இவருக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுத்து கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிடுறா. பார்த்தா அப்பயுமே உயிரோட வந்துடுறாரு. அடுத்த டைம் பீஸ் பீஸா வெட்டி எரிச்சுட்டே வந்துடுறா. பார்த்தா அப்பயுமே உயிரோட வந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவளுக்கே தெரியுது, இவங்க மேரேஜ் ஆனப்போ ஒய்ஃப் கிட்ட உன் லைஃப் டைம் ஃபுல்லா நான் உன் கூடயே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. சோ அதுக்காகவே இவர் ஆல்ரெடி குளோனிங்காக கொடுத்து வச்சிருக்காரு. அடங்க